ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே சேந்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம சாஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹோம்மேடில் ரொம்பவே சிம்பிளான சிக்கன் நூடுல்ஸுக்கு பார்த்திங்கன்னா, நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா சூடாக வச்சுருக்கேன். அதில் ஒரே ஒரு பவுல் பார்த்திங்கன்னா நான் நூடுல்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்ம ரெடிமேட் நூடுல்ஸ் தான். அதில் கொஞ்சம் எண்ணெயும் ஒரே கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் நார்மல் வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நாளைக்கு கொஞ்சமாக சேர்றதுனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா வதங்கிக்கிட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா நாலே நாள் பல் பூண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓரளவு கொஞ்சம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெரிய சைஸ் ஒரே ஒரு வெங்காயம், அது பொடிசாக நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லதே வதங்கிடணும். அப்போ தான் நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சிக்கன் நூடுல்ஸ். இந்த மாதிரி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு நாலு பல் பூண்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லாவே வதங்கிட்டு இப்போ நான் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி பழம், பூண்டு, மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடணும். கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கிட்டு பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து ஒரு 200 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி பொடிசாக நான் உதுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை தான் ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் சிக்கன் வேண்டாம் அப்படின்னா முட்டைக்கோஸ் வந்து நல்லா பொடிசாக நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா சிக்கன் தான் எடுத்துருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் நூடுல்ஸ் வந்து. இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்றலாம். அதாவது சிக்கன் மட்டும்தான் தெரியணும், மற்றபடி வெங்காயம், தக்காளி பழம் எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. ஒன்லி நூடுல்ஸும் சிக்கன் மட்டும்தான் தெரியணும். அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா எடுத்து எடுத்து வைப்பாங்க. மிளகா தனியாக எடுத்து வைப்பாங்க, தக்காளி பழம் அந்த மாதிரி எல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்காத அளவுக்கு நம்ம நல்லா இப்படி நல்ல ஒரு சின்ன ஒரு கத்தி கூட வச்சு நல்லா இப்படி கொத்தி விட்டுடலாம். நம்ம கொத்து புரோட்டாக்கெலாம் எப்படி நல்லா நம்ம இப்போ நல்லா பொடிசாக அது கொத்தி விட்டுறோமோ அந்த மாதிரி நல்லா பொடிசாக நல்லா சாப் பண்ணி விட்டுறலாம். ஓரளவு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த நூடுல்ஸை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ஆட் பண்ணிடலாம். இது எந்த டேஸ்ட்டில் வரும்னா, நம்ம ரோட் சைடில் கிடைக்கிற சிக்கன் நூடுல்ஸ் டேஸ்ட்லேயே தான் கிடைக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நூடுல்ஸு. நல்லா கொஞ்சம் உடையாமல் கொஞ்சம் மெல்ல நல்லா கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருந்தோம், அதனால் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால் நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு காரமாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் கொஞ்சமாக உரப்புக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயம் வதங்குவதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணோம், அப்புறம் உப்பு சேர்க்கவே இல்லை. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் எல்லாமே நல்லா செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான நூடுல்ஸ் பாருங்கள். நம்ம வந்து உடையவே இல்லை பாருங்கள். நம்ம எவ்வளவோ கிண்டுறோம் ஆனால் உடையலை. ஏன்னா நம்ம வந்து அந்த நூடுல்ஸை கரெக்டாக வேகிற வைக்கிறது தான் நம்மளுக்கு பாயிண்ட்டு. நல்லா கொஞ்சம் முக்கால் வேக்காடு வேக வச்சா போதும், ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் ஆகிட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான சிக்கன் நூடுல்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்கே சேந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.